வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி ஆகி ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் இன்றைக்கி ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கேப் அப்பு அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் மேலே வந்து ஏறிட்டே இருக்குது ஸோ ட்ரெண்டு பார்க்குறதுக்கு நல்லா ஏறுற மாதிரி இருக்குது பட் ஆனால் நமக்கு இதில் எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அதாவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா பை பண்ணுறோன்னா என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்போ நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு பை அட் தேர்ட்டி நமக்கு பை கால் வந்திருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ பை கால்ன்றனால கேண்டில் கூட பாருங்க க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் கேண்டிலோட கலரோடு சேர்த்து கால் வந்து ஜெனரேட் ஆகும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆனபடியே க்ளோஸ் ஆகிருந்துச்சு பட் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் நேற்று ஆக்சுவலி ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் பை மோட்ன்னு கூட சொல்லலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நேற்று ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நேற்று கால் வந்து பைக் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் ஜென்ரேட் ஆயிடுச்சு டென் ஃபிஃப்டினுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ செவன்ட்டி சிக்ஸில் இதனுடைய லைவ் வீடியோ கூட நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டென் மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆர்ட் பண்ணிச்சு அடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் செகண்ட் ஆர்ட் தொடர்ந்து மார்க்கெட் ரைஸிங்லேயே தான் இருந்துச்சு தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அப் சைடில் ஏறிட்டு இருந்துச்சு அடுத்து தான் சின்னதாக ட்ரெண்டு மாறின மாதிரி இருந்துச்சு அடுத்து அகைன் இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனான டூ மினிட்ஸில் ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு பை கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ ஒரு பை மோட் பையிங் ட்ரெண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா டூ த்ரீ டேஸாகவே பேங்க் நிஃப்டி வந்து போய்கிட்டே இருக்கு ஸோ அந்த பை ட்ரெண்ட் பை மோடில் ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் எரு என்ட்ரி எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டிவாக ஒரு இது அக்யூரேட்டாக கிடைச்சா நல்லா தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் லைவ் மார்க்கெட்டில் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனான மார்க்கெட் ஓப்பனான ரெண்டே நிமிஷத்தில் பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அதே மாதிரி கேண்டிலுடைய கலர் பார்த்துருப்பீங்க சேமாக வந்துகிட்டே இருக்கும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலி நாங்கள் கேண்டில் கலரை செட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஸோ பை ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் ஃபுல்லாக போகிறது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே க்ரீன் கலரில் எல்லா கேண்டிலும் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அதே செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் வந்துட்டு அப்படியே எல்லா கேண்டில்ஸும் வந்து ரெட் கலரில் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஆகி நமக்கு இப்போ கால் ஜென்ரேட் ஆகி டூ மினிட்ஸ் ஆயிருக்கு அந்த ஃபுல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேண்டிலும் இப்போ க்ரீன் கலர்லேயே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இது பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கேண்டலனுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும் ஒன்ஸ் ட்ரெண்டு வந்து செல்லிங்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலர் ஓப்பன் ஆகும் நம்ம அதுவும் வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறோம் ஸோ ஒரு செல் காலும் வந்து ஷோ பண்ணுறோம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இப்போ பயிட்டுருன்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் தான் ஸோ செல் ட்ரெண்ட் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா அந்த செல் ட்ரெண்டும் எப்படி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் என்ன மாதிரிலாம் கால் வந்து ஜெனரேட் ஆகுது ஜெனடார கால்னுடைய கேண்டில்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகிட்டு எப்படி மூவ் பண்ணுது அது வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து எப்படி இதனுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் கூட ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா நைன் டுவெண்ட்டி நமக்கு இவ்வளோ நேரம் பையிங் ரேஞ்ச் பை அந்த தேர்ட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ்டின் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு அதுக்கு ஒரு டென் டுவெண்ட்டி பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நாட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபைவ் பண்ணுதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி த்ரீ ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எயிட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டை ப்ரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு போயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் பை கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பை கால் வந்திருக்கு ஓப்பனான டூ மினிட்ஸ் கழிச்சு ஃபோர் ஹண்ட்ரடில் வந்தது ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆப்ஷனில் இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ நீங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷனில் சார்ட்டை அப்ளை பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம் இதுக்கு நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் கொஞ்சம் மூமெண்ட் வந்து எக்ஸாக்டாக கொஞ்சம் ஃப்யூச்சர் அளவுக்கு வந்து இருக்கும் ஸோ அதுக்காண்டி இந்த மணி ஆப்ஷன் வந்து நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம் நீங்கள் டேரெக்டாக ஃபியூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது சடனாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இறங்க ஆரம்பிச்சிருக்கு டவுன் சைடில் ஸோ டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சனால நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்டிமேட் வந்திருக்கு ஸோ செல் கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனர்ட் ஆயிருக்கு ஸோ அது நம்ம ஜஸ்ட்டு கேண்டிலுடைய கலர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து செல் அட் தேர்ட்டி ஃபைவ் செவன் சிக்ஸ்டின்னு வந்துருக்கு இதில் நமக்கு ஃபஸ்டார் ஆட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடான மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து ஒரு நைன் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் சைட் மொமெண்டம் இருந்தது டக்குன்னு ஒரு பிக் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இறங்கிட்டு இப்போ செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது நமக்கு செல் கால் வந்தது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீன் இப்போ செவன் சிக்ஸ்டீன் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங்கும் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த செல் கால் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல் ஜெனரேட் ஆன ஒரு ரெண்டு நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரோட்டை நோக்கி நம்மளுடைய செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ரைஸிங் கொடுத்துச்சு அதுக்கடுத்து சடனாக நல்ல செல் கால் அந்த செல் கால் அந்த செல்லிங் ரேஞ்ச் தேர்ட்டி ஃபைவ் செவன் சிக்ஸ்டீன் அதில் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டில் போச்சு அடுத்து இப்போ டார்கெட்டை பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஓப்பன் ஆகி டார்கெட்டை டச் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பத்து மணிக்குள்ளக்க நமக்கு ஒரு பைக் கால் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டி டூ ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் அந்த டார்கெட் ஒன்று கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்ல செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் பக்கத்தில் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்ததில் பைக்கால் வந்து மறுபடியும் ஜெனரேட் ஆகிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்கனால கேண்டில் அகைன் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிட்டு ட்ரேடிங் போகுது தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டியில் பைன்னு சொல்லி வந்திருக்கு நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நைன் வந்து ஷோ பண்ணுது ஸோ இந்த பைக்காலும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்குது அப்படின்றனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்க்குள்ளே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை நோக்கி ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கேண்டில்னுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கேண்டில் வந்து நல்ல ஒரு அப்பர் சைடில் ப்ரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகும் அதே டவுன் சைடில் ப்ரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டையும் கேண்டிலை வச்சு அனலைஸ் பண்ணும் மார்க்கெட் ட்ரெண்டு எங்கிட்டலாம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ நம்ம செல் கால் ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே பார்த்தோம் தான் ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் ஃபார்ட்டிலேருந்தே செல்லிங் ரேஞ்சு தான் அப்போலேருந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு இறங்கிக்கிட்டே இருந்தது லெவன் ஓ கிளாக் வரைக்குமே டவுன் சைடில் தான் இருந்துச்சு ஆஃப்டர் ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனால் நமக்கு பைக் காலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ பைக் கால் சேஞ்ச் ஆனதும் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர்த் டார்கெட் அச்சீவ் செகண்ட் மினிட் கேண்டில் பாருங்க நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து தேர்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு நோக்கி ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டை நல்லா வந்து கானர் நூக்கன் கார்னர் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆகுது இது நல்ல ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சாட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் வர்ற கால்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க போகிறீங்க தேங்க் யூ